தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 7200 பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அதிலே முதல்கட்டமாக தேர்தலுக்கு முன்பாக 1000 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இப்பொழுது கடந்த வாரத்தில் தருமபுரியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 10 பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திருவள்ளூரில் 10 பேருந்துகள் துவக்கி வைக்கப்பட்டது. இன்றைக்கு மதுரையில் 26 புதிய பேருந்துகள் மாண்புமிகு வணிகவரித்துறை அமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த வாரத்திற்குள் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. எனவே பழைய பேருந்துகள் எல்லாம் மாற்றப்பட்டு 14 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் ஓடிய பேருந்துகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும். அந்த ஓட்ட உடசலாக இருக்கிறத மாற்றுறதுக்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள். அதை மாற்றுவதற்கு தான் புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1000 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்தாலும் எதிர்க்கட்சிகள் மீண்டும் மீண்டும் புதிய பேருந்துகள் வாங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைக்கின்ற காரணத்தினால்தான் நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு முறை புதிய பேருந்துகள் வருகின்ற பொழுதும் ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு தெரிவித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறோம். அதற்கு ஒன்றிய அரசிற்கு அந்த பணியை விரைவாக செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதற்கான நிதி வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசு சார்பாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக மிகப்பெரிய அளவில் இந்த பிரச்சனை வந்தது. காரணம், கொரோனா நேரத்தில் தனியார் பள்ளியில் படித்த மாணவர்கள் நிதி கட்டணம் கட்ட முடியாத சூழல் இருந்தபோது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதன் காரணமாக அரசு பள்ளியிலே மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரித்தது. அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வந்தது. கல்வித்துறையோடு போக்குவரத்துறை இணைந்து வாட்ஸ்அப் குழுக்கள் அமைத்து அந்த பிரச்சனை இடாமல் தொடர்ந்து சரி செய்யப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கடந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதன் காரணமாக கல்லூரியிலே மாணவிகள் சேர்க்கையும் அரசு பள்ளிகளிலே மாணவிகளுடைய சேர்க்கை 6 லிருந்து 12 வரை அதிக சேர்க்கை ஏற்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டு தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்கின்ற காரணத்தினால் மாணவர்களுடைய சேர்க்கை அரசு பள்ளிகளை அதிகரிக்கும், கல்லூரிகளிலும் அதிகரிக்கும் என்ற எதிர்நோக்கி அதை சரி செய்வதற்கு தொடர்ந்து நாங்கள் இயங்கி வருகிறோம். ஏற்கனவே இருக்கின்ற பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் வருவதற்கு முதலமைச்சர் அவர்கள் நிதி வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் புதிய பேருந்துகள் அந்த இடத்திற்கு மாற்றுவதற்கு தேவைப்படுகிறது. மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு இருக்கின்ற பேருந்துகளுக்குள் நேரத்தை சரி செய்து இயக்கிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அந்த பிரச்சனை தொடர்ந்து எழாமல் கண்காணித்து சரி செய்யும். கடந்த மாதம் சிஎன்ஜி எல்என்ஜியில் 8 பேருந்துகள் தமிழ்நாட்டில் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். பரிசோதனை அடிப்படையில் அவை இயக்கப்படுகிறது. பரிசோதனைக்கு பிறகு மெல்ல மெல்ல அவை தேவை ஏற்படின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.